வெல்கம் டு ஆர்கே ஸ்கொயர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் தாங்க. வாங்க, இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் புளுங்கல் அரிசியும் 3/4 டம்ளர் துவரம் பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாதம் வந்து நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செய்யக்கூடிய சாதம் செய்யக்கூடிய அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு பூண்டை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்துக்கு. ஸோ பூண்டை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு தட்டிக்கலாம். இப்போ குக்கர் வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் பருப்பு சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணுறேன். கடுகு உளுந்த பருப்பு வெடித்தாலும் சிம்மில் வச்சுட்டு நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்லா சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா துவரம் பருப்பு கொஞ்சம் வாயு தொல்லை தரும். ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க. பருப்பு சாதத்துக்கு ஒரு கலர் நல்ல கலர் கொடுக்கும். அதோட எல்லோயிஷாக ஒரு கலர் கொடுக்கும். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாதம் வைக்கிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 1:3 கணக்குப்படி இங்கே ஆட் பண்ணுறேன். தான் நல்லா குழைவாக வரும். குழைவாக இருந்தால் தான் மதியம் இந்த லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப கட்டியாகாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொலக்கொலன்னு இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம விசில் போட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மூடி ஒரு 5-6 விசில் விட்டுறலாங்க. 6 விசில் விட்டுட்டேன். நல்லா குழைவாக வந்திருக்கு. இது கூட 1-2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, அழகாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி குழைவாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ரொம்ப கட்டியாயிரும். இதான் ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே நம்ம இஞ்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. பை பை.